வழிபாட்டு தலங்கள்ல பூஜைகள் தொடரலாம் அப்படின்னு முதல்வரான மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு நாடு முழுக்க கொரோனாவுடைய இரண்டாவது அலை மக்களை கடுமையான துயரத்துக்கு ஆளாக்கிருக்கு தமிழகத்திலயும் வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டை மீறி எப்பவோ போயிடுச்சு மக்கள் பல்வேறு மாவட்டங்கள்ல படுக்கை வசதி இல்லாமையும் ஆக்சிஜன் வசதி இல்லாமையும் அலாடிட்டு இருக்காங்க இந்த சிச்சுவேஷன்ல கொரோனா முதல் அலையின் போது லாக்டவுன் அமல்படுத்தப்பட்டது மாதிரியே இப்பவும் உச்சத்துல இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல இந்த ரெண்டாவது அலையை கட்டுக்குள்ள கொண்டுட்டு வரதுக்காக தமிழக அரசு முழு லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க இது பத்தி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இன்னைக்கு வெளியிட்டிருக்க கூடிய அறிக்கையில தமிழ்நாட்டுல நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த தவிர்க்க முடியாத காரணங்களின் அடிப்படையில பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலையில நாலு மணில இருந்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலையில நாலு மணி வரைக்கும் ரெண்டு வாரங்களுக்கு மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மேலும் அவருடைய பெரிய கடைகள் வணிக வளாகங்கள் இயங்க ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு அதே மாதிரி வணிக வளாகங்கள்ல இயங்கக்கூடிய பல சரக்கு கடைகள் மற்றும் காய்கறி கடைகளுக்கும் தொடர்ச்சியா தடை விதிக்கப்பட்டிருக்கு இது தவிர தனியா செயல்படுகின்ற மளிகை பல சரக்கு கடைகள் காய்கறிகள் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யும் கடைகள் வசதியின்றி நண்பகல் பனிரெண்டு மணி வரைக்கும் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு ஒரு சதவீதம் வாடிக்கையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு மின் வணிக நிறுவனங்கள் மூலமா மளிகை பல சரக்குகள் காய்கறிகள் இறைச்சி மற்றும் மீன் விநியோகம் செய்ய நண்பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மளிகை பல சரக்கு கடைகள் காய்கறிகள் இறைச்சி மீன் கடைகள் தவிர மற்ற கடைகள் எல்லாத்தையுமே திறக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டிருக்கு குறிப்பா எல்லா வழிபாட்டு தலங்கள்லயும் பொதுமக்கள் வழிபாட்டுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் தினமும் நடக்கக்கூடிய பூஜைகள் பிரார்த்தனைகள் சடங்குகளை வழிபாட்டு தல ஊழியர்கள் மூலமா நடத்துறதுக்கு தடை இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குடமுழுக்கு மற்றும் திருவிழா நடத்த அனுமதி இல்ல அப்படின்னு முதல்வர் மு ஸ்டாலின் அவருடைய உத்தரவுல குறிப்பிட்டிருக்காரு கூடுதலா இன்னைக்கும் நாளைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் பேருந்து சேவை செயல்படும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க பத்தாம் தேதியிலிருந்து முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துட்டு கூடிய சூழ்நிலையில பயணிகளுடைய தேவைக்கேற்ப சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இன்னைக்கும் நாளைக்கும் தமிழகம் முழுவதும் இன்றும் நாளையும் சலூன் கடைகள் இயங்கும் அப்படின்னு தமிழக அரசால அறிவிக்கப்பட்டிருக்கு கொரோனா மேலாண்மைக்கான தேசிய வழிகாட்டு நடைமுறைகள்ல குறிப்பிட்டுள்ளபடி பொது இடங்கள்ல முகக்கவசம் அணியறது சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறது கைகள் அடிக்கடி சோப்பு போட்டு கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யறது மற்றும் கூட்டங்களை தவிர்ப்பது இப்படி எல்லாத்தையுமே கட்டாயமா மக்கள் பின்பற்றியே ஆகணும் அப்படின்னு பொதுமக்கள் அரசுடைய இந்த முயற்சிக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கணும் அப்படின்னு கனிவோட கேட்டிருக்காரு முதல்வரான